வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல என்ன வண்டி சேலுக்கு பார்க்க போறோம் அப்படின்னா மாருதி எஸ்டீம். இந்த வண்டி தான் இப்ப சேலுக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி ஆமினி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வீடியோ வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து தந்திருந்தீங்க. அடுத்தடுத்து ஆமினி என்னெல்லாம் சேல்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கான வீடியோஸும் நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ மறக்காம அதுக்கான அப்டேட் உங்களுக்கு குயிக்காக வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ அப்போ அது பத்தின அப்டேட் உங்களுக்கு குயிக்காக வரும். ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி எஸ்டீம் 2005 மாடல். ஓனர் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ வண்டியோடைய அவுட்டர் லுக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க சில்வர் கலர். ஸோ அது மட்டும் இல்லாமல் வண்டியுடைய டயர் கண்டிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா அலாய் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 2 டயர் வந்து பார்த்தீங்கன்னா புது டயரு. ஸோ வண்டியுடைய பேப்பர் டீடெயில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்சி 26 முடிவு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது 2026. இன்சூரன்ஸ் இன்னும் 1 இயர், அதாவது இந்த வருஷம் எண்டு முடிவு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது. ஸோ வண்டி ஸ்டார்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வண்டியில் இருக்கக்கூடிய ஒயரிங் லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. உங்களுக்கு இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீட் ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பயனியர் செட்டும் வந்து இருக்குது. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ப்ரைஸ் வந்து எவ்வளோ கோட் பண்ணுறாங்க அப்படின்னா 1.35 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா நெகோஷியல் பண்ணி எடுத்துடலாம். வண்டியோடைய ஃபியூல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கேஸ் ரெண்டுமே வந்து வண்டி ரன்னிங்கில் இருக்குது. ஸோ வண்டி இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க மறக்காமல் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வண்டியோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வண்டி வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வண்டியோடைய லொக்கேஷன் இங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானி சைடு பருவாசி அப்படிங்கிற லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இருக்குது. ஸோ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.